மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது. அனைவருக்கும் வணக்கங்க. இப்ப சரவாங்கி வியாதி தீர்க்கப்படக்கூடியதா, தீர்வு காணக்கூடியதா, எப்பொழுது அதை தீர்வு காண முடியும், எப்பொழுது மருத்துவ நிலையை மீறி அறுவை சிகிச்சைக்கு தள்ளப்படும் என்பதை பத்தி விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போறோம். சரவாங்கி என்பது என்ன? இப்ப நம்ம உடம்புல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது, அதை தடுப்பதற்காக நோய் எதிர்ப்பு சக்தி வருகிறது, அதை வந்து ஒரு கிருமியை அட்டாக் பண்ணி கெட்டவனிடம் நம்மளை காப்பாற்ற இந்த உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி உருவாக்கிறது. இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி. நம் உடம்பில் உள்ள நல்ல பகுதிகளை ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரம் விரோதிகளை மன்னித்து விடலாம், துரோகிகளை மன்னித்து விட முடியாது என்பது போல நம்ம உடம்பிலே ஏற்படக்கூடிய துரோகிகள் தான் இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு என்று சொல்வது. ஈஸியாக புரிய வேண்டும் என்கிறதுக்காக சொல்கிற வார்த்தை, இதை தவறுதலாக நினைத்து கொள்ள வேண்டாம். ஏன்னா இப்போ முழங்காலில் வந்து நம்ம உடம்புலேயே ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது, நம்ம எதிர்ப்பு சக்தி என்பது நல்லது, அந்த எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்பில் உள்ள நல்ல பகுதிகளை அழிவடை செய்தால் அதற்கு பேர் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். தைராய்டில் பாதிப்பது ஹைப்போ தைராய்டுன்னு சொல்கிறோம், ஹெசிமட்டோஸ் தைராய்டுன்னு சொல்கிறோம். அதுபோல் நிறைய வியாதிகள் உள்ளது, அதுபோல் ஒரு வியாதி தான் சரவாங்கி வியாதி. இப்பொழுது அந்த இம்யூன் சிஸ்டத்தை குறைப்பதற்காகத்தான் ஸ்டீராய்டு கொடுக்குறோம். ஸ்டீராய்டு கொடுத்தா என் உடம்புக்கு நல்லதில்லைங்களா டாக்டர் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸ்டீராய்டு நம்ம உடம்பிலேயே இருக்கிறது. ஃபீமேல் ஹார்மோனும் ஒரு ஸ்டீராய்டு தான், விட்டமின் D3 ஹார்மோனும் ஒரு ஸ்டீராய்டு தான். ஸோ ஏதோ இந்த ஒரு விளம்பரங்களை பார்த்து இந்த ஸ்டீராய்டு போட்டால் ஊக்கச்சத்து இதற்காக தவிர்க்கப்படுகிறது அப்படிங்கிற தவறுதலான புரிதல் வேண்டாம். முதல்ல அந்த ஸ்டீராய்டை பற்றி மக்களிடம் நிறைய தவறுதலான புரிதல் இருக்குது. ஸோ அப்போ அந்த உடம்பில் இருக்கிற ஸ்டீராய்டு அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஆட்டோ இம்யூன் சிஸ்டத்தை குறைப்பதற்காக நம்ம ஸ்டீராய்டு கொடுக்குறோம். ஒரு அழிவை தடுப்பதற்காக கொடுக்குற ஸ்டீராய்டு என்றுமே நம் அழிவாகாது, நம்மளை அழிக்க போவதில்லை. நம்மளை அழிக்கிற ஆட்டோ இம்யூன் டிசீஸை ஒழிப்பதற்காகத்தான் அந்த ஸ்டீராய்டை கொடுக்குறோம் என்பதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ எனக்கு ஏதாவது போட்டால் சைட் எஃபெக்ட் இருமா டாக்டர் இப்படி என்று இன்றும் கூட நான் நோயாளிகளிடம் கேட்கறத நான் பார்க்குறேன். நிறைய நேரம் நம்ம முழங்காலில் வந்து ஒரு ரொமட்டைட் ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம் ஸ்டீராய்டு, அது வந்து ஏதோ உடம்புல எஃபெக்ட் பண்ணிடுமான்னு கேட்டால் அது உடம்புக்கே போகாதுங்க, முழங்கால்குள்ளேயே இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் கூட கொஞ்சம் ஒரு நெருடலுடன் தான் நான் அந்த ஊசிக்கு போடுவதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த சரவாங்கி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சரவாங்கியில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. அது நம்ம கிருமி ரொமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ரொமட்டாய்டு ஃபேக்டர்னு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். சில நேரங்களில் ரொமட்டாய்ட் ஃபேக்டர் பாசிட்டிவாக இருக்கலாம், அதற்கு பேர் 0 பாசிட்டிவ் ரொமட்டாய்ட், அதாவது நோய்த்தன்மை அதிகமாக உள்ள சரவாங்கி. ஸ்டீராய்டு நெகட்டிவ் ரொமட்டாய்ட் அப்படின்னா 0 நெகட்டிவ்னால் நோய்த்தன்மை கம்மியாக இருக்கும். அவங்ககிட்ட 0 நெகட்டிவ்னால் பிளட் டெஸ்ட் நெகட்டிவாக இருக்கும், இருந்தாலும் மூட்டு மூட்டாக வலி இருக்கும். இதை இப்போ ரீசெண்டான காலங்களில் யார்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்கன்குனியா வைரஸ் அப்படின்னு சொல்லி சிலர் கேள்விப்படுவோம். சிலர் ஒரு வைரல் காய்ச்சல் வரும், அதுக்கப்புறம் எனக்கு மூட்டெல்லாம் வலிக்கும் டாக்டர், நடக்கவே முடியலைங்க, கைகாலெலாம் வலிக்குதுங்க, விரல்லாம் வலிக்குதுங்க அப்படிம்பாங்க. காய்ச்சல் வந்து போய் 2-3 வாரம் ஆச்சுங்க, இருந்தாலும் என்னால் நடக்க முடியலைங்க, வேலைக்கு போக முடியுமாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், போஸ்ட் வைரல் ஆர்த்ரைட்டிஸ். இது வந்து அந்த ரொமட்டாய்டோட ஒரு வேரியண்ட்டாகத்தான் நம்ம இதை பார்க்குறோம். இதை வந்து போஸ்ட் வைரல் ஆர்த்ரைட்டிஸ் சொல்கிறோம். இந்த வைரஸ் பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் இந்த வைரஸ் அப்படிங்கிறது எல்லார் மக்களையும் வைரலாக பரவி இருக்குது என்று தெரியும். ஸோ இந்த வைரஸ் வந்து இந்த மூட்டுகளை எவ்வாறு பாதித்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, அதுவும் இந்த ஆட்டோமியூன் ரியாக்ஷன் தான். ஆனால் சின்ன ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அந்த சரவாங்கி என்பது அனைத்து மூட்டுகளையும், இதுக்கு மூட்டு வாதம் என்று சொல்வார்கள், பக்கவாதம் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். பக்கவாதம் என்பது மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டாலோ, இல்லை மூளையில் ரத்தம் ஓட்டம் குறைவாக இருந்தாலோ, இன்ஃபெக்ஷனாக இருந்தாலோ, ஹெமரேஜ் ஆக இருந்தாலோ, ஒரு கை கால்களையும் செயலக்க வைத்துறோம், ஒரு பக்கம் வேலை செய்யாமல் இருக்கும், அதுக்கு பேர் பக்கவாதம். இந்த மூட்டுவாதம் என்பது ஒரு தவறுதலான கருத்து. ஏனென்றால் அந்த பக்கவாதத்தை விட மூட்டுவாதம் என்பது டெம்பரரி தான். கொஞ்ச நாள் மாத்திரை சாப்பிட்டா நீங்கள் அடுத்த நாளே நன்றாகலாம். பக்கவாதம் அடுத்த நாளே மாத்திரை சாப்பிட்டு உடனே சரியாக வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஸோ வாதம் என்று தமிழ்களில் வரும் வார்த்தைகள் அனைத்தும் மக்களை பாதிக்கக்கூடிய வாதங்கள் அல்ல. இது ஒரு வெறி விவாதமாகக்கூடிய பொருட்களாகவே இருக்கிறது. முடக்குவாதம் என்பது 3 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. இது முதல் பாகம் சைனோவைட்டிஸ், மூட்டுக்களில் உள்ள ஜவ்வுகளை பாதிக்கும். இரண்டாவது மூட்டுக்குள்ளேயே குருத்தெலும்பை பாதிக்கும், ஆனால் அது சரி செய்யக்கூடியது, இதை ரிவர்சிபிள் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்வார்கள். மூன்றாவது பாகம் இர்ரிவர்சிபிள் ஆர்த்ரைட்டிஸ், சரி செய்யப்பட முடியாத மூட்டு அரித்தல். ஸோ முதல் மூட்டு ஜவ்வுகள் வளரும்,
ஜவ்வுகள் வளர்ந்து எலும்பு மேலே படரும், எறும்பு ஊறி கல்லும் தேயும் என்பது போல ஜவ்வுகள் வளர்ந்து எலும்பை அரிக்கும். எறும்புகள் கல்லை அரிப்பது கிடையாது, எறும்புகள் அதிகமாக ஊறுவதால் கல்லும் தேயும் என்று சொல்வது போல ஜவ்வுகள் வளர்ந்து எலும்பை அரிக்கும். இது அரிப்பதை ஆரம்ப நிலையில் ஸ்டேஜ் 1 சைனோவைட்டிஸிலோ, ஸ்டேஜ் 2 ரிவர்சிபிள் ஆர்த்ரைட்டிஸ் என்கிற ஸ்டேஜிலோ கண்டுபிடித்தால், சரவாங்கி மாத்திரைகளோடு எலும்புரிவு மருத்துவருடைய ஆலோசனையோடு அதை கண்டறிந்து அதற்கான அந்த ஜவ்வுகள் வளர்ந்துதானே எலும்பில் படர்கிறது, அந்த ஜவ்வை ரிமூவல் செய்தால் எலும்புகள் மேல் படராது, எலும்புகள் அரிக்காது. ஒருவேளை ஜவ்வுகள் எலும்பு மேல் படர்ந்த பிறகும் இரண்டாவது ஸ்டேஜில் இருந்தால் அதை கண்டிப்பாக சரி செய்து உங்கள் முடக்குவாதம் மூட்டு தேய்மானமாக மாறி அறுவை சிகிச்சையை தவிர்க்க முடியும். இதை விட்டுவிட்டு மாத்திரைகள் உட்கொண்டாலே அனைத்தும் சரியாகும் என்று நினைப்பது முற்றிலும் தவறானது, கிட்டத்தட்ட அது மூட நம்பிக்கையும் கூட. மூன்றாவது ஸ்டேஜுகள் போய்விட்டால் மருத்துவரும் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை தான் அதுக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். மூட்டை முழங்காலையோ இடுப்பையோ, நான் இதுவரை என் 16 வருட அனுபவத்தில் இள வயது மூட்டு தேய்மானம் என்றாலே என் பல பதிவுகள் சொன்னது போல 37 வயதிலும் 27 வயதிலும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்தது உண்டு. இந்த முடக்குவாதத்தினால் சரியாக சிகிச்சை மேற்கொள்ளாமல் வெறும் மாத்திரைகள் அனைத்தையும் பார்த்து கொள்ளும் என்று நினைத்து பல பதிவுகள் நான் செய்திருக்கிறேன். நீங்கள் முடக்குவாதத்திற்கு ஸ்டேஜ் 2 இருக்கும்போது ஸ்டேஜ் 1 ட்ரீட்மெண்ட்டையும் ஸ்டேஜ் 3 இருக்கும்போது ஸ்டேஜ் 2 ட்ரீட்மெண்ட்டையும் செய்தால் சரியாக இருக்காது. ஸ்டேஜ் 1 மாத்திரைகளும் ஸ்டேஜ் 2 மாத்திரைகளோடு சேர்ந்து நுண்துளை சிகிச்சைகளும் சரியாக இருக்கும். ஸ்டேஜ் 3 செல்லும் பொழுது நுண்துளை சிகிச்சையும் வேலை செய்யாது, மாத்திரை வேலை செய்யும், மற்ற மூட்டுகளை பாதிப்பதை நிறுத்த. மூட்டுகளை பாதித்தால் அது ஸ்டேஜ் 3 போகும் பொழுது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் நிரந்தர தீர்வாக இருக்கும். இதை கடினமாக பதிவிடுகிறேன் என் வார்த்தைகளை, இது முற்றிலும் உண்மையானது, அறிவியலுக்கு புறம்பானது அல்ல. இதை இள வயதில் ஏற்கும் பொழுது கடினமான இதயத்துடன் இந்த வார்த்தைகளை பதிவிடுகிறேன். என் மனது எல்லாம் யாரும் ஸ்டேஜ் 3 போகாமல் 1வது முறையிலும் 2வது முறையிலும் அதை சரி பண்ணக்கூடிய நிலைமையில் வந்தால் உங்கள் மூட்டுகளை காப்பாற்றலாம். நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். 24 மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள், பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள், கடந்த 15 வருடங்களில் 10,000+ முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், கடந்த 16 வருடங்களில் 2,000+ செய்து நோயாளிகளின் வலியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும், தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை. தோள்பட்டை, முழங்கால், மணிக்கட்டு, பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து 16 வருடங்களில் கிட்டத்தட்ட 3,000+ நோயாளிகளின் வலியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை. எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், அனைவரும் வலி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக பாலா மருத்துவமனை, திருப்பூர்.